ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள்லாம் அவங்க எக்கமா வேலிடிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு. சிலர் வந்து அப்சரில் வந்து அக்கௌண்ட் வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் அப்சர் கணக்கு இல்லாமல் கூட வந்து உங்களுடைய எக்கமா வேலிடிட்டிலாம் வந்து செக் பண்ண முடியும். அதாவது நான் ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும், அரபிக்கில் ஓப்பன் ஆகும். அதில் இந்த வலதுபுறத்தில் வந்து கொடுத்துருக்காங்களே அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்னு வரும். நீங்கள் இங்கிலீஷ் வந்து மாற்றிக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய எக்கமா நம்பரை இதில் தெளிவாக கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் தெளிவாக வந்து கொடுத்துருங்க. உங்கள் பாஸ்போர்ட்டில் உள்ளபடி கொடுக்குறனா நீங்கள் இந்த கிரிஜியன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கிஜிரி அப்படின்றது வந்து அரபிக்கில் உள்ள டேட்டு மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த கிரிஜியரியன் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டில் உள்ளபடி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கலாம். இந்த கோடை வந்து கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கோடில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயிலு, உங்களுடைய எக்கமா நம்பர், அதே மாதிரி எக்கமா எக்ஸ்பைரி டேட்டு, அது ஹிஜ்ரிலையும் இருக்கும், அதாவது நார்மல் டேட்லேயும் நம்ம பாஸ்போர்ட்டில் உள்ளபடி இருக்கும் எல்லா டீட்டெயிலும். மேலும் உங்களுக்கு எக்கமா எக்ஸ்பைரி ஆயிருக்கா இல்லை வேலிடிட்டியில் இருக்கா அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி வந்து கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.